வணக்கங்க, எட்கைட்டிஸ், நான் சரவணடிகே. இந்த வீடியோவில் யூனிட் 3 p-block elements 2ல இருக்கிற 4th book pack question தான் பார்க்க போகிறோம். Give the oxidation state of halogens in the following. அதாவது A, B, C, Dன்னு 4 compound கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் கேட்டிருக்காங்க. இப்போ Aல பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இருக்குது, Bல ஃப்ளூரின் இருக்குது, Cல குளோரின் இருக்குது, அண்ட் Dல அயோடின் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட இதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃப்ளூரினுக்கு வந்து எப்பயுமே வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது பிரகாரம் வந்து ஃப்ளூரின் எங்கே வந்தாலுமே வந்து எதுதான் இருக்கும், ஸோ -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் இருக்கும். ஸோ அதனால ஏல பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இருக்குது, பியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இருக்குது. ஸோ அதனால ஏல அண்ட் பி, ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கிற ஃப்ளூரினுக்கு -1 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரி, அப்புறம் சியில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா +3 அண்ட் 4ல் இருக்கிறதுக்கு +4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்ப்போம். இப்போ Cல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, Cl2O3 இருக்கா. ஸோ இதில் நமக்கு Cl தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நல்லா பாருங்கள், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -2. ஏன், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சுன்னா அதோட நோபல் கேஸ் ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணிடும். சரி, இப்போ இதுக்கு எழுதிக்கலாம். இப்போ தெரியாத ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, குளோரின். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எத்தனை குளோரின் இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2x. அப்போ 2x பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ, -2. அப்போ 3 ஆக்சிஜன் இருந்தால் 3 × -2, ஸோ = 0. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 2x 3 × -2னா -6 வந்துருமா. ஸோ -6 = 0. ஸோ 2x = இந்த -6 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ +6 ஆயிருமா. ஸோ இங்கே இது முக்கியம், சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எக்ஸ் = +6 / 2. so x = +3. சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் 3 போட்டாலுமே தப்பு. அப்போ +3 தான் ஆன்சர். ஸோ இங்கே +3 ஆன்சர். அடுத்து டிக்கு பாருங்கள். ஸோ டி என்ன இருக்குது, I2O4. இதில் வந்து I கண்டுபிடிக்கணும். அப்போ அதே மாதிரி எழுதிடலாமா, 2x ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அப்போ 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 × -2 = 0. அப்போ 2x - 8 = 0. அப்போ 2x = +8. இந்த -8 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா +8 ஆயிரும். அப்போ எக்ஸ் = +8 / 2. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும், +4. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ இங்கே வந்து +4 வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.